Hi friends, welcome back to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா சனியின் அமர்வால் இந்த ராசிக்காரர்கள் வாயை மூடிக்கொண்டு இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக சூரிய கிரகணத்தை ஒட்டி சனி பகவான் இடம் பெயர்வது உண்டு. அந்த வகையில் கடந்த அக்டோபர் 14 தேதி நடந்த சூரிய கிரகணத்தை ஒட்டி சனி பகவான் இடப்பெயர்ச்சி அடைந்திருக்கிறார். பொதுவாக சனி பகவான் இடப்பெயர்ச்சியால் அனைத்து ராசிகளுக்கும் பாதகங்களும் சாதகங்களும் இருக்கும். இந்த பெயர்ச்சியானது சில ஜாதகக்காரர்களுக்கு படு மோசமான சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நவ கிரகங்களிலேயே இந்த சனி பகவான் நீதிமானாக பார்க்கப்படுகிறார். ஆகையால் தான் சனி பகவான் என்றதுமே எல்லோருக்குமே ஒருவித அச்சம் தோன்றுகிறது. இவர் சஞ்சரிக்கும் 2.5 முதல் 3 ஆண்டுகளுக்குள் அந்த ராசிக்காரர்களுக்கும் அதன் அருகில் இருக்கும் ராசிக்காரர்களுக்கும் நன்மை தீமை என பல்வேறு பலன்களை தருவார். சனி பகவான் தற்போது தனது ஆட்சி வீடான கும்பத்தில் வக்ர நிலையில் இருக்கிறார். அதுவும் அக்டோபர் 14 சூரிய கிரகணத்திற்கு பிறகு இதன் பலம் இன்னும் அதிகமாக கூடியிருக்கிறது. இதனால் 12 ராசிகளில் 3 ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று ஜோதிட சாஸ்திரங்கள் கூறுகிறது. இந்த மாதம் முழுவதுமே கவனமாக இருக்க வேண்டிய அந்த ராசிக்காரர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். சனியின் அமர்வால் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகளில் முதலில் கன்னி. இந்த ராசிக்காரர்களுக்கு சனியின் இடப்பெயர்ச்சியால் விரய செலவுகளும் வீண் செலவுகளும் அதிகரிக்கும். இதனால் தேவையில்லாத மன அழுத்தங்கள் வரக்கூடிய காலகட்டம் இது. வேலை விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடம் மிகவும் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. பணம் தொடர்பான விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மேலும் நன்மையை தரும். காதல் கலையில் வல்லவரான இந்த ராசிக்காரர்கள் வருகிற 15 நாட்களுக்கு அனைத்து விஷயங்களிலுமே அமைதியாக இருப்பது நல்லது. அடுத்ததாக விருச்சகம். சனியின் இந்த பெயர்ச்சி விருச்சக ராசிக்கு மிகவும் கெடுபலனையே கொடுக்கிறது. பணியிடங்களில் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். முடிந்த வரையில் அனைத்திலும் இருந்து விலகி வர பாருங்கள். ஆரோக்கியத்தில் மிகவும் கவனமாக இருங்கள். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடுடன் இருப்பது நல்லது. ஏனெனில் உடல்நிலை பாதிப்பு ஏற்பட அதிக வாய்ப்புண்டு. வண்டி வாகனங்களில் செல்லும் போதும் கவனமாக செல்ல வேண்டிய காலம் இது. அடுத்ததாக மீனம். சனியின் இந்த இடமாற்றமும் சூரிய கிரகணத்தின் காரணமாக மீன ராசியினருக்கு இன்னும் கூடுதல் கெடுபலன்கள் தர இருக்கிறது. ஆகையால் பண விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். செலவுகளை கட்டுக்குள் வைத்திருங்கள். கூட்டு தொழில் செய்தால் நிச்சயம் நஷ்டம் ஏற்படும். தேவையில்லாத மனச்சுமை பணிச்சுமை அனைத்தும் ஏற்படக்கூடிய காலம் இது. ஆகையால் முடிந்த வரையில் மனதை அமைதியாக வைத்திருக்க யோகா போன்றவற்றில் ஈடுபட முயற்சி செய்வது நல்லது. ஜோதிடம் குறித்த இந்த வீடியோவில் சூரிய கிரகணத்தை ஒட்டி சனியின் பெயர்ச்சியால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்கள் உள்ளது என்பதை தெரிந்து கொண்டிருப்பீர்கள். இது ஜோதிட சாஸ்திரத்தின்படி உள்ள பொதுவான கருத்தாகும். இதில் அவர்களுடைய கிரக நிலைகளுக்கு ஏற்ப மாற்றங்களும் இருக்கும் என்பதை தெரிவிப்பதோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.